ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். கிட்டிக்கு அருமையான டேஸ்டியான ஒரு ஷீர்குருமா ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. ஷீர்குருமானா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பால் பாயசம் தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது பெர்ஷியன் வேர்டு. ஆக்சுவலாக ஷீர்குருமான்னு சொல்லலாம், பாலும் அதோட டேட்ஸும் வச்சு செய்கிறது தான் இந்த பாயசம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைங் பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகிடட்டும். அதோட நான் 100 கிராம் வந்து வறுமிசலி எடுத்துக்கிட்டேன் சேவரட்டில். அதை வந்து நல்லா 2 உடச்சி இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்க்கவுனா சேமியா பாயசத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதோட வீட்டில் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன ட்ரைனர்ஸ் எடுத்திருக்கேன்னா, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 15 திராட்சை, 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, பிஸ்தா 15, அதோட வந்து டேட்ஸ் 15, இது எல்லாத்தையும் வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே வதக்க ஒன்றா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பாயசத்தில் நம்ம எல்லாருமே பால் பாயசம் செய்வோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, இதுக்கு வந்து ஒரு சுகர் ஷிரப் மாதிரி செய்யலாம். இதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு 2 குழிக்கரண்டி வந்து சீனி எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணியும் சீனியும் நல்லா வந்து ஒன்றா கரைஞ்சால் போதும், எந்த பாகுபதெல்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பாயில் ஆனால் போதும். ஒரு வாட்டி இது மாதிரி சுகர் சிரப் மாதிரி செஞ்சு செய்யணும்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சிட்ட பின்னாடி இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் குக்கர் பெரிய 5 லிட்டர் குக்கரில் தான் செய்கிறேன். அப்போ தான் அடிகனமான பாத்திரமாக இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கு வசதியாக. அதனால தான் 1 லிட்டர் பாலை ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுட்டேன். அதோட நம்ம என்ன செய்யலான்னா, அந்த சேமியாவை இப்போ இதோட சேர்த்துட்டு பாலில் வந்து அந்த சேமியா வேகட்டும். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1 சிட்டிய உப்பையும் சேர்த்துக்கறலாம். அதோட வந்து ஏலக்காய் பொடி 1 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கறலாம். நல்லா கலந்து விட்டுக்கறலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே சேமியா பாயசம் பால் பாயசம் செய்வோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்மளுக்கு சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கறலாம். இப்போது நம்மளுக்கு சேமியா வந்து ஓரளவு 1/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம்னே இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலில் வந்து இந்த ட்ரை நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேகட்டும். அதோட வந்து சேமியா வந்து முழுமையாக ஃபுல்லாக 100% வேகட்டும். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. அதோட இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிட்டு 1 நிமிஷம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் யூனிக்காகவும் இருக்குங்க, க்ரீமியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மில்க்மேட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுகர் சேர்த்துருக்கோம், மில்க்மேட் வந்து வேணும்னா விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தோம்னா ஒன்று கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். 1-3 டேபிள் ஸ்பூன் மில்க்மேடையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னா சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு, சீர்குருமா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சும் சாப்பிட்லாம், கூல் பண்ணியும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.